சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்பிரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். இசை வைரமுத்து மாதிரி அவளா இந்த பாட்டு ஒண்ணு எழுதிருவாரு. அந்த மாதிரி சில விஷயம் இருக்கு. ஓ அண்ணே, வைரமுத்துக்கு ஈக்குவல். டேய் டேய், சாரி சார் சார், அண்ணா வாலி தான் சொன்னீங்க. இந்த முகங்களுக்குள்ள ஒரு ஒரு கதை இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கும். இதெல்லாம் இந்த முகங்கள்லாம் சேர்ந்துதான் பிளாக் ஷீப்க்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்கன்னு தான் நான் நம்புறேன். படத்துக்கு வர மாட்டீங்க, காட்ட மாட்டோம், காப்பாத்த முடியாது வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த படத்துல நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டா வந்தாலும் நீங்க உங்க எல்லார் மனசுல இருக்க கேள்விக்கு, யாரு வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் கொடுத்து மாட்டி? சினிமா வைக்கிற வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து ஸ்கூல் லைஃப் அப்படின்னா யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் லைஃப்பை மீண்டும் வந்து நமக்கு கொண்டு வந்து அதில் நடந்த ஒரு நிறைய சுவாரஸ்யத்தெல்லாம் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காங்க. பாபா பிளாக்ஷீப் டீம் வணக்கம். இதுதான் நார்மலா பாத்தீங்கன்னா, அதாவது பிளாக்ஷீப் அப்படின்னால ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ல உங்க எல்லா வீடியோஸ்லயும் அந்த வைப் வந்து மிஸ் பண்ணாம இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு வைப் இந்த படத்திலயும் நம்ம ட்ரைலர் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சது. நம்ம கட்டாய கவிஞன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது. ராஜ்மோகன் அண்ணன் எப்படி இந்த டீமை வந்து கட்டி மேய்ச்சாரு? சினிமா விகடன் நேயர்களுக்கு ஜூலை 14 வணக்கம். ஜூலை 14 வணக்கம். அதை சொல்லிருந்தோம், எல்லாத்தையும் பேசிட்டு எந்த டைம்ல வருதுன்னு தெரியாம நல்லா பேசினால படம் என்னன்னு தெரியல, இதெல்லாம் வச்சிருக்கோமே. பாபா பிளாக்ஷீப், பாபா பிளாக்ஷீப், பாபா பிளாக்ஷீப். ஜூலை 14 ராஜ்மோகன் அண்ணன் எப்படி கட்டி மேய்ச்சா? நீங்க கேக்குற அந்த நொடியில ராஜ்மோகன் அண்ணன் அங்க வந்து நிக்கிறத பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணகிட்ட பிடிச்சது, ராஜ்மோகன் கிட்ட பிடிச்ச விஷயமே இதான். அவரு பத்தி யாராவது பேச போற ஒண்ணு நின்று வருது, ஏதாவது பேசிட்டு போறாருன்னு சொல்லிட்டு. ஆனா அண்ணா போய் கரெக்டா தப்பா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, சீன் பேப்பரை பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான், பின்னாடி அண்ணன் நிப்பாரு. மாத்திரதுனா மாத்திக்கலாம். சரி, உண்மையில ரொம்ப கஷ்டம் தான் அண்ணன் கட்டி மேய்க்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்க, இந்த அரேஞ்ச் பண்றதுக்குள்ள நம்ம கேமராமேன் அண்ணன்களே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இதுங்களை மேய்க்கிறது. ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா கச்ச கச்சு இருப்போம், எப்பயுமே ஒன்னாவே இருப்போம். ஏதாவது ஒரு சீனுக்கு ஒரு டைலாக் பேப்பர் கொடுத்தா கூட மொத்தமா அதை பிரிச்சு பத்தா பிரிச்சு எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிட்டே இருப்போம். சோ ஸ்கிரீன்லயும் அப்படிதான் இருந்தோம், இப்ப இன்டர்வியூல உட்கார்ந்து இருக்க மாதிரிதான் எல்லா இடத்துலயும் அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு இருப்போம். ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அண்ணனுக்கு தெரியும் டாக்டிக்ஸ், யார்கிட்ட எதை சொன்னா வேலை செய்வாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்ப அதிர்ச்சிட்ட, இப்ப நீ நடிச்சா அடுத்து அம்மு கூட சாட்டுறா அப்படின்னு சொன்னா நல்லா நடிச்சிருவான், குஷியாயி உடனே முடிச்சிருவான். ஈஸியா வைரமுத்து மாதிரி அவள இந்த பாட்டுல ஒண்ணு எழுதிருவாரு. அந்த மாதிரி சில விஷயம் இருக்கு. அண்ணன் வைரமுத்துக்கு ஈக்குவல். டேய் டேய், சாரி சார் சார், அண்ணன் வாலி தான் சொன்னீங்க. ஆனா பிளாக்ஷீப் டீம்ல நிறைய முகங்கள் இருக்கு, நிறைய முகங்கள் வெளிக்கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து எல்லாமே வித்தியாசமான முகங்கள். இது ஒவ்வொன்றையும் பாருங்க, இந்த முகங்களுக்குள்ள ஒரு ஒரு கதை இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கும். இதெல்லாம் இந்த முகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பிளாக்ஷீப்க்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்கன்னு தான் நான் நம்புறேன். பிளாக்ஷீப் இவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குதுன்னு என்னைக்குமே சொன்னல. இந்த வெர்சிட்டாலிட்டி இருக்குல்ல, அவன் ஒரு நாலு விஷயம் பண்ணுவான். அப்படிதான் பிளாக்ஷீப் கொடுக்குறேன். இப்படி எல்லாரும் வேற வேற டைமென்ஷன்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா இருக்கு. எது பண்ணாலுமே அது சுவாரஸ்யமாக்குறதுக்கு அவங்களை உட்கார வச்சாலே போதும், அது சுவாரஸ்யம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். உழைப்பாங்க, பயங்கரமா உழைக்கக்கூடியவங்க எல்லாருமே. பண்ணணும் இவங்களை வச்சு
பண்ணனும் வெச்சு பண்ணனும் அதுக்கான படமான இது பண்ணிருக்கோம் சூப்பர் 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 மூவ் ஆன் டு ஹீரோ அயாஸ் ஓகே சொல்லுங்க இந்த படத்துல உங்களோட கேரக்டர் எப்படி ரொம்ப சாஃப்ட் ஆனதா இல்ல வந்து அதே மாதிரி பழைய இது மாதிரி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியான இருக்க பசங்க சட்டையை புடிச்சுக்கிட்டு சட்டை எடுத்து வச்சிடணும் காலர் மட்டும் அழுக்காலர் மட்டும் எல்லா பாட்டையும் புடிச்சுக்கிட்டே இருப்போம் அவனுக்கு நிறைய காயம்லாம் இருக்கும் நகத்தை இன்னொன்னு இருக்கு படத்துல இந்த ஏ மறக்க முடியாத ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த அனுபவம் உண்டு அதாவது வந்து ராஜ்மோகன் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த டயலாக் பேசிப்பா அப்படின்னு சொல்லி அவரு மானிட்டர் கிட்ட போயிருப்பா நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு ஒரு டயலாக் எல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் பாத்துட்டு மானிட்டர்ல பாத்துக்கிட்டே இருப்பாரு அண்ணன் கொஞ்ச நேரம் மானிட்டர்ல பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்புறமா அண்ணன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம இந்த சீன் எடுக்கலையே தம்பி எக்ஸ்ட்ரா ஏதாவது தோணுச்சுன்னா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் பத்து பேரும் எக்ஸ்ட்ரா போட்டு இப்ப என்னன்னா ராஜ்மோகன் இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாரு இது தம்பி சொன்னதெல்லாம் வேணாம் சொல்லி அடுத்த படத்துல வந்து கிளைமாக்ஸ் ஒரு எமோஷனல் சீன் எடுக்கிறாரு அங்க கூட போயிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அண்ணா இந்த இடத்துல கொஞ்சம் ஜோக் போட்டுக்கலாம்னு கேட்டோம் அவர் ஷாக் ஃபேஸ் ஒரு சீரியஸான போயிட்டு சீன் போட்டு இருக்கோம் அங்க கூட ஸ்கோர் பண்ண சைட்ல போயிட்டு காமெடி பண்ணி அப்புறம் வந்து ஒரு ஜோக்கு தனி க்ளோஸ் வச்சு இந்த சீன்ல வேணாம் தனி க்ளோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே க்ளோஸ் சின்ன பிள்ளை எல்லாம் ஏமாத்துவாங்க போய் செருப்பு போட்டு வா அப்பா பைக்ல கூட்டிட்டு போறேன் அப்புறமா நான் கூட்டிட்டு போறேன் பாப்பா ஆபீஸ்க்கு அந்த கேரக்டர் தான் அந்த மாதிரி ஓகே இதுல வந்து இவரோட ஹர்ஷத்தோட கேரக்டர் என்னன்னா படத்துல படத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேங்ல பத்து பேர் இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல அப்படின்னா பத்து பேருக்கு பத்து கேரக்டர் இருக்கும் இந்த படத்தை பொறுத்தவரை பாபா பிளாக்ஷீப் பார்த்து முடிக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்க உங்க லைஃப்ல ஒருத்தர் இருப்பான் இப்ப இவனை பார்த்தாக்க ஊதாரித்தனமா சுத்திட்டு எந்த விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாம இருக்கிற எல்லாத்தையும் கல ஊதாரி ஊதாரி என்ன சொல்றீங்க ஊதாரித்தனமா சுத்திட்டு எதை பத்தி கவலைப்படாம நம்ம ரொம்ப சீரியஸா இருக்கப்ப அவன் ஜாலியா இருந்து நம்மள வெறுப்பேத்துற மாதிரியான ஒரு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு எல்லாம் எப்பயுமே பிடிக்கும் அப்ப நமக்கு பிடிக்காது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப வந்து பசங்க எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் பிடிக்கும் ஏன் வந்து என்பி மட்டும் பொண்ணுங்க மட்டுமே பிடிக்குது தெரியலங்க கேளுங்க யார்கிட்டயாவது என்பி கிட்டே கேட்கலாம் நானும் அதிர்ச்சிட்டு கேளுங்க என்ன இல்ல அப்படி இல்ல 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 பிரதர் என்ன ரீசன்னா இப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காம்பினேஷன் ஒரு காம்போ ஜாயின் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து என்பி அண்ட் அதிர்ச்சி காம்போ the best combo அப்படினு சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க யார் சொன்னாங்க இல்ல கமெண்ட்ஸ் நான் அப்படி சொல்றேன் சொல்லுங்க அதிர்ச்சிக்கு அதிர்ச்சி அதிரே இது நம்ம ஸ்கிரிப்ட் இல்லாதல இருக்கு एक्चुअली அதிர்ச்சிக்கு நிறைய பெண்கள் மெசேஜ் பண்றாங்க ரெகுலரா பண்றாங்க என்பி கேட் தான் லவ் கமிட் ஆயிருக்காரு இல்ல என்ன மெசேஜ் பண்றாங்க என்பி கேட் தான் சொல்லுங்க சொல்ற மெசேஜ் நான் வந்து மெசேஜ்லாம் பார்க்க மாட்டேன் அவ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மெசேஜ் பார்க்க மாட்டேன் நான்லாம் வந்து மெசேஜ்ல டைப்பிங் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் தேங்க் யூ சோ மச் இல்ல இல்ல என்ன டைப் பண்ற கேளுங்க என்பி அப்பறதா புரிஞ்சிப்பேன் சோ நம்ம அந்த மாதிரி அதனால எனக்கு என்கிட்ட பேசுவாங்க ஆனா அவங்க கிட்ட நான் ஜெனிவா தான் பேசிருக்கேன் ஆமாமா உண்மையிலே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு ஈவென்ட் அது வேண்டாம் அது வேண்டாம் இல்ல இல்ல கேக்குறேன் சொல்லு சொல்லு ரெண்டாவது உண்மையிலேன்னு சொன்னா அது ஏதோ போய் சரி அதுச்சு நீங்க சொல்லுங்க இப்படி சொன்னா இப்படி சோர்சிமா இருக்கு போய் அங்கே போயிருங்க சொல்லு 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 ஒரு ஈவென்ட் போனனே உண்மை ஈவென்ட் வந்தா இல்ல யாரும் கூப்பிடல உங்களை ஈவென்ட்க்கு நானே போற கூப்பிடுறேன் சோ போய் நிப்பன் சொல்லிட்டு அப்படி ஒரு ஈவென்ட் போகும்போது நார்மலா ஒருவங்க போட்டோ எடுக்க சொல்லிட்டு வந்த ரெண்டு பேர் வராங்க உண்மையிலேயே ஒரு பொண்ணு வந்து அவங்கள பார்த்து அப்படி ஒரு ஷாக் வந்து ஒரே அந்த பக்கத்துல ஹாப்பி என்னடா பொண்ணு உண்மையில வருது சரி ஓகே மீட்டிங் பண்ண சொல்லிட்டு போனாலும் ஆதி வரல மதுரமுத்தன் படத்துல எப்படி வந்து காமெடி அங்கங்க இருக்கும் இந்த படம் ஃபுல்லா காமெடியாவே இருக்கு
நல்ல ஜோக்க நம்ம சொல்லிடணும்னு எல்லாரும் மல்லுக்கு நிப்பாங்க. அதாவது ஒருத்தங்க அழுகிற மாதிரியே சீன் இருந்தா கூட அவனும் அங்க ஒரு ஜோக் போடுறாரு எல்லாத்துக்கும் அப்படி கேரக்டர்ஸ். இதுக்கு நடுவுல போட்டி போட்டு நாங்க ஜோக் போடுறதுதான் எங்களுக்கு டஃபா இருந்துச்சு. மத்தபடி எல்லா சீனும் நீங்க சொல்ற மாதிரி கோரவே பார்த்தா மதுரமுத்தன்ன, இன்னொரு பக்கம் பார்த்தா கேபிஐ பழனி அண்ணன், அவங்கவும் வர்றப்ப ஒரு ஒரு ஃபிளேவர் இருக்கும். மதுரமுத்தன்ன வர்றப்ப அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஹியூமர் அதுல இருக்கும். பழனி அண்ணன்ட்ட ஒண்ணு இருக்கும். நாங்க பண்றது 2K கிட்ஸ் கனெக்ட் ஆகிற ரீல்ஸ் காமெடி, ரீல்ஸ் உடைய ஒரு வைப் சாங் அதெல்லாம் போட்டா அவங்களுக்கு தெரியும். இல்ல பண்ண படத்துக்கு இன்னொரு தடவை இன்டர்வியூல படத்துக்கு வர மாட்டீங்க, காட்ட மாட்டோம், காப்பாற்ற வார்த்தையெல்லாம் சொன்னீங்கன்னு என்ன ரீசனுக்காக தூக்கிய கிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணும். ஏன்னா வந்து நிறைய கதைகள் இருந்தாலும் இப்ப அண்ணன் வந்து உங்க ராஜ்மோகன் வந்து இந்த கதையை சொல்லும் போது யோசிச்சீங்களா? ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி வெப்சீரிஸ் அதை பண்ணிட்டோமே, நம்மளோட கல்லூரி சாலை அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, அதோட பாத்துவா இந்த கதை இருக்குமா அப்படிங்கிற எங்கேயா தோணுது? இல்ல யோசிக்கவே, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் படம் பண்ணணும்னு யோசிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் காலேஜ் கல்லூரி சாலை எல்லாம் பண்ணோம் இல்லையா. ஸ்கூல் படம் பண்ணுன்றது ஒரு 3 வருஷம் முன்னாடி, 4 வருஷம். ஏன்னா நம்ம டீமா எல்லாரும் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு படம், அப்படி ஒரு படமா ஒண்ணு பண்ணணும்னு ஆசைப்பட்டப்ப எல்லாரும் ஸ்கூல்ல ரிமூவ் ஆகி இது ஒரு பிரான்சைஸா கூட நம்ம கண்டினியூ பண்ணோம். எல்லாரும்னா எல்லார் மனசுல இருக்க கேள்விக்கே நான் இன்ட்ரோ பண்ணும் போதே பதில் இருக்கும். அதுல படத்துக்குள்ள இருக்கு, கவலைப்படாதீங்க. 2K கிட்ஸ் ஏன் சூஸ் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். எல்லாரும் லான்ச் ஆகிற மாதிரியான பசங்க இதுல ஒரு 10 பேர் லான்ச் ஆகுறாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பாபா பிளாக்ஷீப், பிளாக்ஷீப்ன்ற பேர் இருக்குள்ள 10 பேர் படத்த சினிமாக்கு லான்ச் ஆகுறாங்க. இது மாதிரி இன்னொரு படம் நாங்க பண்ணுவோமானே தெரியாது, இத்தனை பேருக்கும் ஸ்கோப் கொடுத்து பண்ண முடியுமான்னு தெரியாது. அதனால ஸ்கூல்னு சூஸ் பண்ணோம், அந்த கதைக்களத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எல்லாரும் இதுவரையிலும் தமிழ் சினிமால நாஸ்டாலஜிக்கா தேன்முட்டாய் கொடுக்குற, ராக்கெட் எறிகிற, இங்க் அடிக்கிற இந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அது எல்லாமே 90s கிட்ஸோட ஸ்கூல் லைஃப். ஸோ கொஞ்சம் அதுலேருந்து வேறுபட்டு இப்போ 2K பசங்க மொபைல் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகிறவனோட லைஃப் அது இன்னும் பதிவாகவே இல்லை. ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் பண்றாங்க, நான் ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் பண்றது. சோ நம்ம எல்லாம் வாத்தியார பார்த்தாலே கைகாலாம் நடுங்கும். இப்ப வாத்தியார் கூடவே டான்ஸ் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்றாங்க. சோ அப்படி இந்த கேட்டகரியை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சூப்பர்ண்ண, சூப்பர்ண்ண. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது மைக்செட் ஸ்ரீராம் உள்ள வந்திருந்தாரு இல்லையா, என்ன ரீசன்காக அவரு? ஒரு ரீசன் இல்லை, கரெக்டா 3 வருஷம் ஸ்ரீராம் இந்த ப்ராஜெக்டாக வெயிட் பண்ணாரு. நம்மளும் வேற வேற சூழல்களால இன்னொருத்தவங்க எடுக்கிற மாதிரி இருந்து அப்புறம் நிறுத்தி அப்புறம் தள்ளி போய் இப்படியே வந்துட்டு நடுவில் லாக்டவுன், 2 லாக்டவுன் கடந்து இதெல்லாம் நடந்துச்சு. கரெக்டாக நம்ம ஷூட்டுக்கு போகிறப்ப அவரும் கமிட் ஆயிட்டாரு, அவர் ஒரு காலேஜ் படம் கமிட் ஆயிட்டாரு. ஸோ அதனால ரெண்டும் பேரலா ஒரே நேரத்தில் ஷூட் போனதுனால அவரால் வந்தாரா ஷூட் டைம்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நடுவில் ஒரு நாள்லாம் மீட் பண்ணோம் ஃபுல் டீமோட சேர்ந்து, அதெல்லாம் நல்ல ஜாலியாவா இருக்கும். உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கே ரொம்ப வருத்தம், பெரிய வருத்தம் தான். பெரிய வருத்தம் தான், ஆனா அது நமக்கு அதான் ஒரு சூழல்ல அது என்ன நடக்குதோ அதுதானே நடக்கும். எஸ் கண்டிப்பா பிளாக்ஷீப்ல இன்னொரு படம் மைக்செட் ஸ்ரீராம் கூட பண்ணிடுவோம் ஜாலியா. கண்டிப்பா நம்ம பண்றோம். ஓகே, இப்ப இந்த ரெண்டு டீம் இருக்கு, ரெண்டு டீமுக்கும் நடுவில் ஒரு பேட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போகும்போது அது என்ன ரீசன்? ஏன்னா வந்து ராஜ்மோகன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பா, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னா இந்த மாதிரிதான் ஒரு கலகலான்னு இருப்பாங்க, அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருந்தா எனக்கு அந்த கேரக்டர் வரண்டா? எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான். இது ரெண்டு கேங் வந்துட்டு எப்பவுமே ஊர்லயும் சரி எங்கேயுமே சரி ரெண்டு ஸ்கூல் கேங் கேங்கா இருப்பாங்க, இல்ல ஒரே ஸ்கூலுக்குள்ள ரெண்டு கேங் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இது ஃபுல்லாவே இருந்துச்சு. ஸோ ரெண்டு கேங்கா இருக்கப்போ அதான் அந்த யாருக்கு அந்த லாஸ்ட் பெஞ்சு அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் போகும். ஸோ அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். அந்த லாஸ்ட் பெஞ்சுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் தூரம் போவோம். ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன போட்டி வச்சுக்கிறாங்க, அது அது அவங்க அந்த ஸ்கூல் பசங்களாம் அவங்க யோசிச்சு என்ன போட்டி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி போகும். ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
எடுத்தோம் மாஸ்டர் இப்படி தூக்கியா விசுறுன்றாரு, இது உடைக்கணுன்றாரு, இதெல்லாம் பாக்கும்போது ஓ இப்படிதான். ஆமா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, நினைக்கவே இல்லை. முதுகெல்லாம் வலி, மறுநாள் உண்மையா சொல்ல குட்டியின போயிட்டாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சீன்ல ஒரு சீன்ல போயிட்டாரு, குட்டியின உடம்பு வலின்னு போயிட்டாரு. அப்படி இருந்தே எனக்கே அது கஷ்டமா இருந்தா யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். விக்கே நகர்லாம் 4 kg லாஸ்ட் பண்ணிட்டாரு, அதுல அடி வாங்கி அடி வாங்கி. உண்மையா பதில் சொல்லலாம், பக்கத்துல இருக்க கையை தூக்கி விடலாம். சூப்பர். சரியா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, யாரு வந்து சண்டைக்கு ஃபர்ஸ்ட் போவா? என்ன ரீசன்? ரீசனே இருக்காது, சண்டை வரும். பொதுவா கேக்குறீங்களா? பொதுவா நான் ரொம்ப அமைதியாச்சே, சைலண்ட். ஆஹா, தெரியுமே. பொதுவா சண்டைக்கு போறவன் கை இங்க இல்ல, இல்ல நீ என்ன, எப்பயுமே ரெக்கார்டா இருப்பான். சொல்ல போனா அம்மா பிராமிட்ட நாங்க சொல்லி வச்சிருந்தோம், அவன் ஒரு சைக்கோ கில்லர். நாங்க நாங்களே அவனை இப்பதான் கொஞ்சம் திருத்தி திருத்தி அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து ஜாயின் பண்ணலாம் பிளாக்ஷிப்ல அப்படின்னா அம்மு பயந்துருச்சு. ஏன்னா அவன் எப்ப அம்மு இதை நாங்க சொல்லுவோம்ல, சொன்னோன்னா அம்மு அவனை பாக்கும்ல, அவன் எங்கேயாவது இப்படி பாத்துக்கிட்டு இருப்பான். சோ அவன் தான் அந்த எப்பனாலும் சண்டைக்கு தயாரா இருக்கிறது குட்டி வேணும். அடுத்த பாத்தீங்கன்னா பொண்ணுங்க நாளே பொண்ணுங்க யாரு வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் கொடுத்து மாட்டாங்க? கடவுள் இருப்பா இன்னும் ரெண்டு வாரம். எனக்கு என்னமோ அவங்க பிளானா தான், எனக்கு என்னமோ இங்க ஏதோ மனுஷ சக்தி இல்ல. எப்பெல்லாம் நாங்க பேச ஆரம்பிக்கிறோமோ மேல லொட்டு லொட்டுன்னு தட்டுவாங்க. யாரு வந்து ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் கொடுத்து மாட்டிருக்கு? உட்காந்து எல்லாருமே பேசுனீங்க, அதெல்லாம் நீங்க இன்டர்வியூ முடிக்க போறப்ப இப்படி சொல்லுவீங்க, அதோட ஒரு குறியீடு தான் அது. உங்களோட எல்லா டிராமாவிலையும் சரி, உங்களோட போன படம் நெஞ்சமுண்டு நேர்மையிலும் சரி, ஒரு சோசியல் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி பாபா பிளாக்ஷிப்லயும் அந்த கண்டென்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100% இருக்கு. அது வந்து ஒரு பெரிய சமுதாய பிரச்சனையான்னு கேட்டா இல்ல, ஒரு தனி மனித பிரச்சனை. இன்னைக்கு 2K கிட்ஸை நம்ம பார்க்குற பார்வை, நம்ம பார்க்குற பார்வையில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு உணர்றோம்ல. ஸோ அதை தான் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அது அவங்க கூட உட்காந்து இது ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்குது, ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. படத்தோட கடைசி 25 minutes கிரிப்பாக இருக்குது. சூப்பர்ண்ண, சூப்பர்ண்ண. இந்த டீம் பிளாக்ஷீப் ஜெயிச்சிங்க, ஜெயிச்சிட்ருக்கீங்க, ஜெயிக்க போகிறீங்க. இது யார் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக மேலும் மேலும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களோட விகடன் டீம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சோ ஜூலை 14 பாபா பிளாக்ஷீப், அந்த பிளாக்ஷீப்போட வைப்லேயே சொல்லுங்க, ஜூலை 14 பாபா பிளாக்ஷீப். தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா, நன்றி, நன்றி. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.